சார். ஆனால் உண்மையிலேயே கோமாளி இல்லை சார், அவன் நல்லாவே இருக்கா சார், அவன் வந்து சும்மா நடிச்சிட்டு இருக்கா சார். இப்படி ஒரு சுச்சுவேஷன் தான் நம்ம ப்ரோமோல கொடுத்துருக்காங்க சார். வரப்போகிற எபிசோடில் என்னென்ன சம்பவங்கள் நடந்தால் சுவாசியமாக்கணும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ரோஜா எபிசோட் நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு இந்த முதல் தடவை அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வரப்போகிற எபிசோட் என்ன நடப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரோஜா வந்து போய் அணுவோட ரூமில் போய் தண்ணி கொண்டு போய் வைன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம ரோஜா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அணுவுக்கு உண்மையிலே ஒன்றுமே தெரியாது, அவர் ரூமில் போய் தண்ணி வச்சு என்ன ஆகுது பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோஜா வந்து சொல்கிறாங்க. இதுக்கு நம்ம பாட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ போய் ஒழுங்காக அணு ரூமில் தண்ணி வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டி வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம ரோஜா வந்து அங்கே போகிறாங்க. ஸோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம ரோஜா வந்து யசோதா கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ என்னை வழி அனுப்பணும்னு நினச்சி அப்படின்னா கண்டிப்பாக நீ வெளியே போட மாதிரி தான் நான் வெளியே போவேன், ஒன்று அனுப்பிச்சுட்டு தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோஜா வந்து யசோதாவை மிரட்டுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா என்ன ஆகுது, நம்ம யசோதாவும் கொஞ்சம் பயந்துக்கிறாங்க. ஸோ நம்ம பாலிசித்த பையன் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யசோதா கொஞ்சம் அமைதியாக அப்படின்னு சொல்லி நம்ம யசோதாவை சொல்லிடுறாரு. ஸோ இப்போ நம்ம ரோஜா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அணு ரூமுக்கு தண்ணி கொண்டு போகிறாங்க. ஸோ தண்ணி கொண்டு போய் வைக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரோஜா வந்து கண்ணாடி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதே டைம் நம்ம அணு வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலையை திருப்பி பார்க்குறாங்க, கண்ணாடி இதை பார்க்குறாங்க. ஸோ இதான் நம்ம ரோஜா வந்து நோட் பண்ணிடுறாங்க. ஸோ நோட் பண்ண ரோஜா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அணுவோட கண்ணில் வந்து கையை வைக்கிறாங்க. அப்போ பார்த்தா நம்ம அணுவோட ரியாக்ஷனே இல்லை, தலையில் வந்து தட்டுறாங்க, நம்ம அணு எந்த ரியாக்ஷனுமே இல்லாமல் இருக்காங்க. ஸோ எப்படி பண்ணாலுமே நம்ம அணு வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, ரியாக்ஷனே இல்லாமல் வந்து நடிச்சிட்டே இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ரோஜா வந்து ஒரு கன்க்ளூஷன் வந்தாங்க, கண்டிப்பாக வந்து கோமாளி இல்லை. இப்போ நம்ம அர்ஜுன் என்ன சொல்ல போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குல்ஃபி எனக்கு அவன் நடிச்சிட்டுருக்கான்னு முன்னாடியே தெரியும், ஆனால் அவன் நடிச்சிட்டு இருக்கிறது எப்படி வெளியே கொண்டு வந்து நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ அதுக்காக தான் நான் இப்போ ஒரு கேமரா ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன், கண்டிப்பாக அவள் இதெல்லாம் மாட்டிக்குவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அர்ஜுன் வந்து சொல்ல போகிறார். ஸோ என்ன நடக்கும் போது நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.